பராமரிப்புத்துறை என்பது ஒரு அங்கமாக வைக்கிறதுங்க. கால்நடை பராமரிப்புத்துறை சொன்னேன் என்ன, விவசாயத்தோட எவ்வளோ ஒன்றி போகுங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். கால்நடையை வந்து நாள்தோறும் எந்த இதில் பார்த்தீங்கனாலும், ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் பார்த்தீங்கனாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு விளம்பரத்தை கூட ஒரு அழகான நியாயப்படுத்தி போட்டு தான் இது பண்ணுறாங்க. அதனால் அந்த அளவுக்கு வந்து கால்நடையத்தின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குங்க. இது வந்து செல்லப்பிராணிகளுடைய முக்கியத்தை காமிக்கிறதுக்காக இருக்கலாம், அதாவது நண்பன்கிற காமிக்கிற மாதிரி இருக்கலாம். இது ஒரு விதத்தில் இருந்தாலும் நமக்கு வேண்டியது வந்து வாழ்வின் ஜீவாதாரம். இப்போ விவசாயம் வந்து ஒரு தூண் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு தூண் என்ன சொல்லலாம் என்னீங்கன்னா கால்நடைன்னு சொல்லலாங்க. இப்போ ரயில் தண்டவாளம் மாதிரி ஒரு தண்டவாளத்தில் வந்து விவசாயத்தையும் இன்னொரு தண்டவாளத்திலையும் நம்ம வந்து கால்நடை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டும் சரிசமமாக போச்சுன்னு சொன்னோன்னா அதனுடைய விவசாயினுடைய பங்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வந்து விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க பெரும்பான்மையாகவும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து எப்போ பொருள் இல்லையோ அன்னைக்கு தான் அந்த சோகங்கிற இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வராமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்களுடைய நெருங்கிய தோழன் வந்து கால்நடைன்னு சொல்லுறாங்க. காலையில் எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த காஃபி குடிக்கணும்னு நினைச்சோன்னா எதுக்கு, எதுலேருந்து மூல காரணம் வந்து சொன்னீங்கன்னா பசுமாடு. அந்த பசுமாடு எப்படி வளர்க்குறாங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஒரு விவசாயிக்கு பணத்தை கொடுக்குது. விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு, ஒரு நாள் விதைக்கிறோம், அதுக்கப்புறம் களை எடுக்கிறோம், தண்ணி பாத்திரம், அறுவடைன்னு சொல்லணும். அது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பொருளாதாரம் கொடுக்குது. ஆனால் கால்நடையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பொதுவாக நான் மாணவர்கள் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன், என்னத்தையும் நான் சொல்கிறேன், விவசாயத்தில் ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், ஆனால் கால்நடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வினாடியும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அதுதான் நிறைய கால்நடைய மிக மிக முக்கியமான அம்சமாக சொல்லணுங்க. இப்போ வந்து ஒரு நெல் விதைக்கிறீங்க, 100 நாள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அதை கொண்டு போய் வச்சு பண்ணுறீங்க. ஆனால் பசுமாடை வச்சுக்கிட்டே நின்றீங்கன்னா நாள்தோறும் பால் கறக்குது. முக்கியமாக என்ன சொன்னீங்க, பாலில் மட்டும் வருமானங்கிறத மட்டும் கருதி இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் மட்டும் இல்லாமல் பசுமாட்டிலேருந்து பலவிதமான பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது. முக்கியமாக என்ன செய்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா பாசத்தளிக்கணும், கிராமத்தில் நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, ஒரு உருண்டு சாணி எடுக்கிறீங்க, அதை கழுவ சாணி கறக்குறீங்க, கரைச்சதை வீட்டில் தெளிக்கிறீங்க. என்ன சாணி தெளிக்கிறீங்க சும்மா இது நினச்சிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த பசுமான சாணத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஒன்று இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பைல் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைல் சால்ட்டுங்கிறது அந்த இதில் இருக்கும்போது ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அதை விதைச்சிட்ட வரும்போது அவங்க காலில் இருக்கிற நுண்கிருமி எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த எந்த விதமான நோய் கிருமி இல்லாதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் நாள்தோறும் காலையிலும் ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து பசுமாட்டை வந்து என்ன, ஒன்று நீங்கள் புது வீடு கட்டுறீங்க என்ன செய்கிறீங்க நீங்கள், சரி என்ன சார் புது வீடு கட்டி என்ன செய்யணும் கேட்டீங்க, ஒரு பசுமாடும் கண்ணும் எடுத்துகிட்டு ஏன் கொண்டு வரீங்க, அதுக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குங்க. இன்னும் இது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க, இன்னும் பல விதமான உதாரணம் சொன்னீங்கன்னா மாட்டில் இருக்கும் அந்த கோமியத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேட்டன்ட்னு சொல்லுவாங்க, அதனுடைய தன்மை என்ன அளவுக்கு இருக்குது, அதனால என்ன நன்மைகள் நமக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சு அதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பசுமாடு வந்து எந்த அளவுக்கு மாட்டினுடைய தோழனாக இருக்கிறதுன்னு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் எடுத்துக்கணுமே, இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எந்திலேருந்து அதிகமாக நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்டில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நெல்லிலிருந்து தான் அதிகமாக வருமானம் கிடைக்கணும். இல்லைன்னா பணப்பயிர்னு சொல்லுவீங்க, என்ன சுகர் கேன் சொல்கிறீங்க, இல்லை கரும்புலேருந்து வரத்துக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் முக்கியமாக நம்ம இந்தியாவை மட்டும் பார்த்தீங்கன்னு மிக அதிகமான பொருளாதாரம் வளர்ந்து வந்து வருமானம் வரக்கூடியது வந்து பாலில் மட்டும்தான். ஸோ ஒரு கால்நடை மருத்துவராக இருந்து நான் சொல்ல வரும்போது என்னென்னா, அவருடைய முக்கியமாக நாட்டுக்கு தேவையான பணம் வேணுங்கிறது வந்து ஒரு இதுகாமல் பாலிலிருந்து தர கிடைக்கிறதுங்க. இது எப்படி ஆணித்தரமாக சொல்லணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா வந்து உலகிலேயே பால் உற்பத்தியின் முதல் இடத்தை வகிக்கின்றது. இது தாங்க சார் எடுத்துக்காட்டு. ஸோ ஒவ்வொரு லிட்டர் பாலையும் எந்த அளவுக்கு விற்கிறோம், சுமாராக சொன்னீங்கன்னா 110 to 120 metric tons பால் உற்பத்தி பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா சுமாராக சராசரியாக வந்து 20 ரூபான்னு போட்டுக்கிட்டேன், எவ்வளோ கோடி ரூபாய் வந்து அதில் முதலீடு வருகிறது. இந்த முதலீடை பற்றி ஒன்றுமே சொல்ல விரும்பலைங்க சார். நான்
ஏன்னா நமக்கு வந்து விவசாயத்திலிருந்து வர பொருள் அத்தனையும் நம்மளால் உண்ண முடியாது. எடுத்துக்காட்டால் தெரியுன்னா நெல் மனுஷன் சாப்பிட்றோம் இல்லைங்களா, கடலை போடுறீங்களா கடலை மனுஷன் சாப்பிட்றோம், அதுலேருந்து என்னையா அதையும் மனுஷன் சாப்பிட்றாங்க. எஞ்சிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா புண்ணாக்கு, அது என்ன செய்கிறீங்க அதையும் நல்ல விதமாக இது பண்ணுங்க. அதை வந்து என்ன செய்கிறோம், நெல்லிலிருந்து வரக்கூடிய வைக்கோல் ஆகட்டும் கடலை பெண்ணாக ஆகட்டும் அதெல்லாம் என்ன செய்கிறீங்க மாட்டுக்கு கொடுக்குறீங்க. மாட்டுக்கு கொடுத்துக்கும்போது அந்த மாடானது அதை செரித்து அதனுடைய உள்ள நன்மை பொருளை எடுத்துக்கிட்டு கடைசி என்ன செய்யுது ஒரு கன்றுக்குட்டியை வடிவமாகவோ இல்லை பாலாகவோ கொடுக்குறது. இந்த பால் இல்லாமல் எந்த ஜீவனுமே கிடையாது சார். ஆங்கிலத்தில் அதான் சொல்லுவாங்க ஃபார்ம் கவு இஸ் செட் டு பி ஃபாஸ்டர் மதர், ஒவ்வொரு குழந்தை வளர்ச்சிக்கும் மாடு வந்து பின்னணி. மாடு இல்லைன்னு இன்னும் மனுஷன் கிடையாதுங்க. உடனே நான் ரொம்ப தற்பருமையாக சொல்லிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு வேண்டிய மனிதனுக்கு வேண்டியது வந்து பால், இந்த குழந்தைகளுக்கு மிக மிகவும் வேண்டியது பால். ஒரு புறம் குழந்தைகள், இன்னொரு பக்கம் மிக முதியவர்கள், இந்த இரண்டு பேருக்கு மிகவும் வேண்டியதுக்கான பால் வேணும். அந்த பால் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இனிமேல் குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்காங்க. ஏன் பால் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாலில் உள்ள உட்சத்து பொருட்கள் புரதச்சத்தை எடுத்துக்கோங்க. அந்த புரதச்சத்தானது பால் உட்கொள்ளும் பொழுது அந்த குழந்தைக்கு உடம்பு நல்லா செரித்து உடம்போட ஒட்டுதுங்க. இதை தான் ஆங்கிலத்தில் பயாலஜிக்கல் வேல்யூன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் கடலை சாப்பிட்றீங்க, நிலக்கடலை சாப்பிட்றீங்க, அதுலேயும் புரதச்சத்து, அந்த புரதச்சத்து வந்து 40% எடுத்து வச்சுக்கிங்களேன். அதை மனுஷன் சாப்பிட்டாங்கன்னா அந்த 40% புரதச்சத்தானது குறைந்தது 50% உடம்புல ஒட்டும், புரியுதுங்களா? அதாவது 20% புரதம் தான் நம்ம ஒட்டு. ஆனால் பால் அப்படி கிடையாதுங்க. இப்போ 4% கொழுப்பு இருக்குது, 4% புரதம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அத்தனையும் உடம்புல ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது. இதில் விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அமினோ அமிலங்கள் சொல்லுவாங்க. மனிதனுடைய உடம்புல இருக்க அமினோ அமிலமும் பாலில் உள்ள அமினோ அமிலமும் ஒன்றாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு உடம்புல ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாலில் உள்ள புரதச்சத்து இருக்குது. ஆனால் இதை விட மிக முக்கிய அம்சமான வழிஞ்சது என்னதுன்னு சொன்னீங்கன்னா முட்டைங்க சார். கோழியிலேருந்து வர முட்டையானது அதில் உள்ள புரதச்சத்து வந்து உடம்புல 100% ஒட்டும் சார். என்ன சொன்னேன், கடலையிலேருந்து வர புரதச்சத்து வந்து 50% ஒட்டும் சொன்னேன், ஆனால் முட்டையிலேருந்து வர புரதச்சத்து வந்து 100% ஒட்டும் அப்படின்னு என்ன ஆகுது. அதை தான் ஆங்கிலத்தில் சொன்னாங்க ஏ நேக்கட் டே கீப்ஸ் டாக்டர் அவே. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முட்டை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய வேண்டிய புரதச்சத்து கிடைக்கும். நான் இதுக்காக சொல்ல விரும்பலை. இப்போ எங்கே விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அதை அந்த இதை கொடுங்க இதை கொடுங்க அதில் புரதச்சத்து இருக்கான் உலக வளர்ச்சி இந்தளவு போயிடுவான் அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் விட நீங்கள் வந்து அவனுக்கு இயற்கையாக கோழியின் குழுமூலியமாக வரக்கூடியதை கொடுத்தீங்கன்னு என்னங்கன்னா எந்த விதமான நச்சுத்தன்மை இல்லாமல் அழகாக வளர்த்துக்கூடிய புரதத்துக்கு வந்து கிடைக்கிறது வேணும். ஸோ ஒரு புறத்தில் விலங்கினம், இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா கோழியினம், இப்போ இரண்டும் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கறதுன்றாங்க. ஏன்னா ஒருத்தன் நல்ல வசதியான விவசாயியாக இருப்பான், அவன் வந்து மாடு வச்சுக்க முடியும். இன்னொருத்த என்ன செய்வான், நமக்கு வந்து நான் வந்து தோட்டத்தை தொழிலாளி சார், எனக்கு மாடு வச்சுக்கிறதுக்கு இது கிடையாது அப்படி இருக்கும், என்னால் என்ன செய்ய முடியும்னு. அதுக்கு புழக்கடையிலும் 10 கோழி வளர்க்கணும், 10 கோழி வளர்ந்தால் அதுலேருந்து வளரக்கூடிய அது இல்லையா. அதுவும் இல்லாமல் ஏழையின் நண்பன் சொல்கிறீங்க இல்லை வெள்ளாடு, வெள்ளாடையும் வந்து அப்படியே காலாக கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்து வளர்க்குறதுக்கு பண்ணுங்க. ஸோ வசதிக்கு ஏற்ப ஒன்று, இன்னொன்று வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சிஸ்டம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அக்ரிகல்ச்சர்வாங்க, ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சாங்க, வறட்சியை தாங்கி குடிக்க பொருள்னு அந்த இடத்துல பசுமாடு கொண்டு வச்சிங்கன்னா வளர்த்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒன்று தோட்டத்துக்கு வேண்டிய வயலுக்கு வேண்டிய தண்ணியே இல்லாத போகுது, மாட்டுக்கு வேண்டிய தண்ணி எங்கே போகிறது, அது கடினம். அதனால் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு வந்து நீங்கள் வந்து ஆடு கொண்டு போனீங்கன்னா ஆட்டுலேருந்து வளர்ச்சி வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று வந்து சில பேர் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் பணக்காரம் ஆகணும்னு தான் நினைக்கிறோம். அப்படி இதாங்க இப்போ மாடுன்னு பார்த்தீங்கன்னா அது கன்று போட்டு வளர்ந்து 14 மாதத்தில் வந்து நீ செயற்கை முறை கருத்தெடுப்பு செஞ்சு அப்புறம் 24 மாதம் தான் முதல் கன்று எடுப்பீங்க, அதுக்கப்புறம் மாடு பால் கொடுக்கும். அதாவது 24 மாதம் 25 மாதம் காத்திருக்கணும் எந்த விதமான வருமானம் இல்லாமல். முதல்ல சொன்னீங்க விவசாயத்தில் நெல் போட்டிங்கன்னா 120 நாளைக்கு அப்புறம் தான் வருமானம் கிடைக்கும் சொன்னீங்க, மாடு வச்சிங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு 2 வருஷம் காத்திருக்கணும். அந்தளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார், எனக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து இதை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்து போகிறதுன்னு சொன்னீங்கன்னா வெள்ளாடு சார். வெள்ளாடு வந்து வளர்ச்சியும் மிக துரிதமான வளர்ச்சி உள்ளது. அந்த வெள்ளாடு ஆனது வந்து
மாட்டில் வந்து 15 மாதம் சொன்னால் விளையாடு அப்படி கிடையாது, 8 to 10 months பருவத்து வந்துடும். நீங்கள் அப்போ வந்து கிடாய்க்கு சேர்த்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா 13-14 months தேவை. அதே மாதிரி சினை பருவத்தை பார்த்தீங்கன்னா மாடு வந்து 280 நாள், வெள்ளாடு வந்து 150 நாள். 15 மாசத்துக்கு இல்லை 14 மாசத்துக்கு ஒரு கன்று எடுக்க முடியும் மாட்டில் இருந்து. ஆனால் வெள்ளாட்டில் இருந்து 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடணும் வைக்க முடியும். அதாவது சராசரியாக ஒரு வெள்ளாட்டில் இருந்து 2 குட்டி போட்டுட்டிங்கன்னா, மிகவும் சராசரியாக நல்லா வளர்த்தீங்கன்னா 3 குட்டி கிடைக்கும். ஒரு 2 வருடத்துக்கு 3 தடவை குட்டி போடுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளாட்டில் இருந்து 9 குட்டி கிடைக்கும் சார். நினச்சி பாருங்கள், அந்த 9 குட்டி ஆனது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் தின போட்ட குட்டி பட்டைக்குட்டியாக இருந்ததுன்னா இந்த பெரிய ஆடு 3வது குட்டி போடும்போது தாயோடு சேர்ந்து அதுவும் குட்டி போடும். புரியுதுங்களா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 40 ஆடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 1 வருஷத்துக்கு 1.5 தடவை குட்டி போடும். அதாவது 2 வருடத்துக்கு 3 தடவை குட்டி போட சொல்கிறோம். அப்போ கணக்கு போட்டிங்கன்னா 1.5 தடவை, அதாவது 1-2 குட்டி கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 6 குட்டி கிடைக்கும், அல்லது 1 வருஷத்துக்கு 3 குட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ 40 பெரிய ஆடு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 120 குட்டிகள் கிடைக்கிறது. அந்த 120 குட்டியில் வந்து 20% இறப்புக்கே போதுன்னு வச்சுக்கோங்க, மீதி வந்து எல்லாருக்கும் 100 குட்டி இருக்குது. அந்த 100 குட்டியில் 50 குட்டி வந்து புருவக்குட்டி, அதாவது பெண் குட்டின்னு வச்சுக்கோங்க, 50 வந்து கிடாக்குட்டி. அந்த கிடாக்குட்டி எல்லாத்தையும் நம்ம அறுப்புக்கள் வச்சு முடிச்சிடலாம். மீதி 50 பெண் குட்டியும் நம்ம வச்சுருந்தீங்கன்னா அந்த 50 பெண் குட்டி முதல் தடவை கட்டி ஈன்றது வந்து தாய் 3வது ஈத்தமாக சேர்ந்து தானும் ஈன்றும். அதாவது 1 வருஷத்துக்கு வந்து 40 to 3 போட்டிங்கன்னா 120, அதுலேருந்து 50 பெண் குட்டி வருது. 50 to 1 குட்டி கூட போடுங்க, 2 குட்டி போடணும்னு சொல்லலாம், 1 குட்டி போட்டால் அவங்களுக்கு 50 குட்டி வருது. ஸோ அந்த இறுதியில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் எல்லா குட்டியும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 100+40 = 140 குட்டி வருது. 2வது வருஷத்தில் அதே மாதிரி 140 வருது, 280. அப்புறம் வந்து முதல்ல 50 பெட்டை குட்டி சொன்னால அதுலேருந்து 1 கிடச்சதுனால அதாவது போட்டிங்கன்னா 330. 40 வெள்ளாடானது 2வது ஆண்டு முடிவில் வந்து 330 வருதுங்க. எவ்வளோ வருது வருது பாருங்க சார். இது ஏன் சொல்லுறதுன்னு, அதாவது வளர்ச்சியானது மிக துரிதமாக இருக்கிறது மாட்டை விட ஒப்பிட்டு பார்க்கணும்போது. ஆனால் இன்னும் உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்குது, நான் எந்த விதமான தொழிலும் என்னால் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு எல்லாத்தையும் நாங்கள் தமிழில் சொல்லுவாங்க, நாய்க்குட்டி வித்த காசு குறைக்காது, வெப்பம் கட்ட வித்த காசு வந்து கசக்காது. அதே மாதிரி யாரும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது பண்ணி வைக்க போகணும். பன்றி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டை விட இன்னும் பல மட்டுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். மாடு 15 மாதத்துக்கு 1 தடவை குட்டி வருது, பொரியுது வருது. ஆடு 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடுது. பன்னி எடுத்துட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். மாட்டிலேருந்து 1, ஆட்டிலிருந்து 3 சராசரி போட்டிங்கன்னா, பன்னியிலேருந்து 2 தடவை குட்டி போடுதுன்னா சராசரியாக 10 குட்டி போட்டுச்சுனாலும் உங்களுக்கு வந்து 20 குட்டி கிடைக்கும். எப்படின்னா அது 20 குட்டி. ஒரு சின்ன விவசாயி 4 பெட்டை 1 கிடா பண்ணி வச்சுருந்தோம்னா அதனுடைய வம்சம் விருதியாகி 1 வருஷம் முடியும் போது உங்கள்கிட்ட 80 குட்டி இருக்குது சார். சொல்கிறது ஏன்னா ஒரு 4 பெட்டைக்கு 10, 2 தடவை 10 = 20, 20 = 80, என்ன ஆச்சுங்க சார், 80 குட்டி கிடைக்கிறது. பண்ணி வந்து எல்லாமே வளர்க்கணும்னு நான் சொல்லலை, நமக்கு வந்து அப்பப்போ பணம் வந்துகிட்டே இருக்கணும், ஏடிஎம் மாதிரி கார்டு சொருகணும் பணத்தை எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ குட்டி இருக்கிறதுனால நம்ம எப்போல்லாம் கறி சாப்பிட்லாம் சார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும், அது வந்து இந்திய பண்பாடு, அவ்வளோதான் நமக்கு வருமானம் வருது, அதை வச்சு தான் நம்ம வந்து வருமானத்தை பண்ணணும். அதே மாதிரி நம்ம 4 பண்ணி வச்சுருந்தேன் என்ன சொன்னால் 80 குட்டி கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ 80 நம்மக்கிட்ட இருக்கிறது 1 வருஷத்துக்கு 52 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். சராசரியாக ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கும் 2 குட்டி நீ கருத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டுக்குட்டி வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்றியினோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் சார். ஒரு பன்றிக்குட்டியானது 1 மாதத்துக்கு 10 கிலோ இடையாது சார், 6 மாதத்துக்கு 60 கிலோ வந்துடுது. அதாவது இலசாக இருந்தால் 2 காசு அவளுக்கு பிடிக்கிறதில்லை. அதே மாதிரி பன்னிக்குட்டி இலசாக இருந்தால் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு நீங்கள் ஒரு பன்னிக்குட்டியை அறுக்கலாம். அப்போ வந்து 8 மாதத்தில் அறுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 கிலோ இருக்கும். 80 கிலோவிலிருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய கொழுப்பு
மாமிச சத்து வந்து கிட்டத்தட்ட 80% சார். 80 கிலோ எடை இருக்கு, 80% கிடைக்குதுன்னு சொன்னீங்க, 64 கிலோ கறி கிடைக்குது. ஏண்டா சார் 60 கிலோ கறியை வச்சுக்கணும். அந்த 60 கிலோ கறியை நீங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு விற்றுங்கன்னு, 60 × 200 என்ன ஆச்சுங்க? 6 × 200 = 12, 3 சைவ சத்துங்க. அப்போ அதனாச்சு 12,000 கிடைக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு 12,000 வச்சுட்டீங்கன்னா 52 வாரத்துக்கு எத்தனை? சும்மா நான் பல மாணவர்கள் நடத்தும் போது சொல்லுவேன், பில்கேட்ஸை விட நம்ம வந்து பெரிய ஆளாக ஆயிடுறாங்க, பண்ணி வளர்ந்து. ஆனால் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு? நீங்கள் உங்கள் பேர் ராமசாமின்னு வச்சுக்கிங்க, நீங்கள் பண்ணி வளர்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே போகிற இடத்துக்கு பண்ணு, 2 ராமசாமி இருந்தால் என்ன ராமசாமி வராருன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா பண்ணி ராமசாமி வராருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன கணக்கு அந்த வந்து பண்ணுறேன். நான் முதல்ல சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு வெப்பம் கொட்டுறது காசு கசக்காது, நாய்க்குட்டி வித்தது வந்து குறைக்காது. அதே மாதிரி அந்த தைரியம் மனப்பக்கம் ஒன்று. இரண்டாவது நம்ம மக்களுடைய பண்பாடு என்ன சொன்னாங்க, ஒரு பன்னிக்கடை இறைச்சி கடையில் போய் நின்று வாங்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இல்லை, நான் பன்னிக்கறி சாப்பிடணும். ஆனால் ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க, நான் சைனீஸ் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு. அந்த சைனீஸில் செய்கிறது அத்தனையுமே பன்னிக்கடை நெய்யிலிருந்து தான் செய்கிறாங்க. அது ஸோ அந்த விதமான மனப்பக்கம் என்னைக்கு வருதோ அப்போ வந்து பன்றி வளர்ப்பு வந்து இல்லை. மிகக்குரிய காலத்தில் அமோகமான வருமானம் ஊடகங்கள்னா பன்றி கண்டிப்பாக வேண்டிதான் இருக்கும். ஒன்று பசுமாடு நல்ல வசதி இருக்கணும், நிலம் இருக்கணும், புல் வளர்க்கணும் செய்யணும். அது இல்லையா வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாடு வளர்த்தாலும் ஒரே இடத்துல போய் கட்டி போட்டு வளர்க்கலாம். இல்லையா மேய்ச்சல் திறன் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வர்றதுனால தான் செம்மறியாடை பற்றி அந்த அளவுக்கு நான் சொல்லலை. ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும், குட்டி வளர்க்கணும் செய்யணும் முடியும். நாலாவது வந்து பன்றி பற்றி சொன்னேன், பன்றி மிகப்பெரிய சொன்னேன்னா அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடாது. இதையும் முடியாது, இதுக்கு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் குறுகிய காலத்தில் செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து கோழி வளர்க்கணும் சார். இந்த கோழி வளர்க்குறது புழக்கடை கோழியாகவும் வளர்க்கலாம், கொஞ்சமாக வச்சு வளர்க்கலாம். இதில் வந்து ரெண்டு விதமான முட்டைக்கோழி வளர்க்கணும்னு ஒன்று இருக்குது, கறிக்கோழி வளர்க்கணும். முட்டைக்கோழி வளர்ப்பு எங்கே அது திரும்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருமானம் வரக்கூடியது 5 மாதத்துக்கு அப்புறம் தான் வருமானம் வரும். அந்த அது வரைக்கும் என்னால் காத்துட்ருக்க முடியாது, எனக்கு வருமானம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இறைச்சி கோழி வளர்க்குறதுக்கு ஆதாயமாக இருக்கலாம். இறைச்சி கோழியானது ஒரு 35 to 40 கிராம் பிறப்பு எடையுடைய குஞ்சு 6 வாரத்துலேருந்து 1.5 to 2 கிலோ எடை வரும் சார். இப்போ அதாவது 2 மாதத்தில் ஒரு பேட்ச் எடுத்துடலாம். அதே மாதிரி 1 வருஷத்துக்கு 5 பேட்ச் எடுக்கிறதுக்கு முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வருமானம் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்க்கறதுக்கு முடியும். இது மட்டும் இல்லாமல் அது கூட இல்லை சார், எனக்கு ஷெட்டு போகிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கி புழக்கடையில் வந்து வளர்க்குறதுக்கு. இன்றைக்கி பிராய்லர் கோழி 80 ரூபா 100 ரூபா கிலோ விற்கிற போது நாட்டுக்கோழி வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் விற்கிது. அப்படின்னா என்ன உடனே அப்போ வந்து நாட்டுக்கோழி வானது அதிகமாக கிடைக்குதுன்னு ஒன்றே ஒன்று, பிராய்லர் வந்து 6 வாரத்துலேருந்து 8 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வேலை போகும். ஆனால் நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வராது, அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. 12 வாரம் கிட்ட 16 வாரத்தில் தான் அந்த எடை வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தால் தான் அந்த 200 ரூபா வரத்துக்கோங்க. அதாவது தீவனத்தை கறியாக மாற்றக்கூடிய திறன் வந்து கறிக்கோழிக்கு ரொம்ப அதிகம், ஆனால் நாட்டுக்கோழிக்கு குறைவு. அது ஒரு ஒருத்தர் பார்க்கலாம். ஆனால் இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்ல நோய் எதிர்த்து நிற்கும், ஆனால் பிராய்லர் கோழி நிற்காது அந்த அளவுக்கு. ஆனாலும் விஞ்ஞான ரீதியாக நம்ம வந்து ஒரு பண்ணையை வைத்தோம் என்றால் நம்ம குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்க, இல்லை போலியோ போடுங்கிறீங்க, அந்த சொட்டு மருந்து போடுங்கிறீங்க, அம்மை போடுங்கிறீங்க, எல்லாம் போடுற மாதிரி நம்ம வீட்டு குழந்தை பராமரிக்கிற மாதிரியே நம்ம கோழியை பராமரித்து வந்தீங்கன்னா ஒரு தடுப்பூசியானது கால அட்டவணை எப்படி போட்டுகிட்டே வந்துட்டேங்கன்னா எந்த விதமான நோயும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்களுடைய வருமானம் என்னன்னு சொன்னாங்க, உங்களால் எவ்வளோ முதலீடு செய்ய முடியுங்க, அதற்கு ஏற்ப நம்ம வந்து கால்நடை தொழிலை எதிரானாலும் வளர்க்கும் வாய்ப்புகள் இல்லை. கோழி வளர்ப்பு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்ன முட்டைக்கோழி வளர்ப்பு அந்த கறிக்கோழி வளர்ப்புன்றோம்னா கறிக்கோழி வளர்ப்பு வந்து இந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழக்கடை கோழி வளர்ப்புன்னு பேசிட்டு இருந்தேன். ஒன்று வந்து நோய் தாங்கக்கூடியது, ஆனால் வந்து வளர்ச்சி வந்து குறுகிய இருக்கும், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்ததுங்க. ஆனால் கறிக்கோழியிலேருந்து வருமானம் இருந்தது. இன்னொரு பகுதியை வந்து முட்டைக்கோழி பகுதி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி வந்து சொன்னேன் 5 மாதத்துக்கு அப்புறம் தான் அது வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். இப்போ அதை வந்து 3 பருவமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல 8 வாரம் வந்து குஞ்சு பருவம், 8 to 20 வாரம் வரைக்கும் இது வந்து வளரும்.
கோழி பழம் பருவம், மூன்றாவது முட்டை இடு பருவம். இப்போ இந்த முதல் ஐந்து மாதத்துக்கு தான் அந்த கோழியிலேருந்து எந்த விதமான வருமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஐந்து மாதம் ஒருத்தர் தாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா முட்டைக்கோழி வளர்ப்பது நம்ம வந்து நன்றாக கால் ஊன்றி வளர்க்க முடிய வாய்ப்புகள் உள்ளன. அதுவும் இல்லாமல் முட்டைக்கு முதல்ல சொன்னால் எந்த அளவுக்கு அந்த புரத சக்தி இருக்குது, அதனுடைய அனுகூலம் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ஹைப்ரிட் கோழியானது சொல்கிறீங்களா, லெகான் கோழி தான் எல்லாரும் பொதுவாக சொல்லுவீங்க, அந்த கோழியிலேருந்து ஹைப்ரிட் கோழி வளர்த்தீங்கன்னு பேப்காக் 300 சொல்லுவாங்க. ஏன் 300 சொல்கிறாங்க, 300 பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா. அது வந்து ஒரு வருடத்தில் 20வது வாரத்துலேருந்து 72 வாரத்தில் 365 நாள் அது குறைந்தபட்சம் 300 முட்டை கிடைக்கும் சார். நல்லா நீ வளர்த்தீங்கன்னா 320 முட்டை கிடைக்கும் கிடைக்கிறது வாய்ப்புண்டு. இது ஒரு முக்கியமாக சொன்னீங்கன்னா ஒரு இயந்திரம் மாதிரி பிடிச்சிக்கங்க, அதாவது இயந்திரம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதா இருந்தது, அதாவது 25 மணி நேரத்திற்கு ஒரு முட்டை உங்களுக்கு கிடைக்கிறது. ரொம்ப அழகாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா ஒரு கோழியானது ஒரு நாளைக்கு 110 கிராம் உணவை சாப்பிட்டு வெளியே 55 கிராம் உள்ள முட்டையை வெளியே தள்ளிட்டு 40 கிராம் எச்சத்தை வெளியே தள்ளிடும், இது 15 கிராம் தான் அது உபயோகப்படுகிறது. உடனே நினைக்கலாம் என்ன 55 கிராம் மட்டும்தான் கொடுக்கணும், ஆனால் இந்த முக்கியமான அம்சம் என்னென்னா கோழியினுடைய எரிவு, அந்த எரிவில் இருக்கிற நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து வந்து எதிரெதிரும் ஒப்பிட முடியாது. எங்கே போகிறது யூரியாவாக இருக்கும் சூப்பராக இருக்கட்டும், அது வேணும் 2 சத்து மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் எங்கள் கோழியிலேருந்து வர்றது எருவானது அது மட்டும் இல்லாமல் நுண் சத்துக்கள் சொல்கிறாங்க அயன் காப்பர் கோபால்ட் இந்த பலவிதமான சத்துக்கள் இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாததுனால சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம நிலத்துக்கு போடும்போது அந்த நிலத்தினுடைய தன்மை ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகும் சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கோழியிலேருந்து வரக்கூடிய எச்சமானது சுமார் ஒரு 40 கோழி ஆழ்கூல வகுப்பில், அதாவது ஆழ்கூல இடம் சொல்லுவாங்க, டீப் லிட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு வளர்த்தீங்கன்னா 40 கோழியில் இருந்து அந்த எச்சம் கீழே போட்டிருக்க பூமி எல்லாம் சேர்த்துக்கிட்டா 1 டன் கிடைக்கும் சார். ஆனால் விவசாயம் நீங்கள் அந்த 1 டன் எடுத்து எந்த அளவுக்கு உங்களை பயிருக்கு போடலாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயற்கை வேளாண்மையை மேம்படுத்த செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த முதல்ல வந்து 20 வாரத்து வரைக்கும் எந்த விதமான பலனும் நம்ம எதிர்பார்க்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான். சும்மா 1 லட்சம் முட்டை வரணும்னு நினைச்சிங்கன்னா 1.2 லட்சம் கோழி வளர்க்கணும் சார், அல்லது 1 லட்சம் கோழி வச்சுருந்தேன் குறைந்தபட்சம் 80,000 முட்டை உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதாவது வந்து மாடு வந்து இருக்கிறத பெரிய இடத்துல வச்சு ஒரு மாடு வச்சு தான் வளர்க்க முடியும், ஆட்டுக்கு வந்து அதே மாதிரி இடம் வசதி எடுத்திங்கன்னா மாட்டுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 40-60 சதுரடி இடம் வேண்டியிருக்கும், ஆடுன்னு எடுத்துட்டிங்கன்னா 15-20 சதுரடி வேண்டியிருக்கேன், ஆனால் கோழின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 சதுரடி போதுங்க. அதுலேருந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், எனக்கு இடம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வருமானம் அதிகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி நம்மளுடைய சீதோஷ நிலை தட்ப வெப்ப நிலை எப்படி இருக்கிறதுன்னு அதிகமாக மழை பெய்யாமல் நல்லா ட்ரையாக இருக்கு, அதற்கு அந்த இடத்துல வந்து கோழியை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு புறம் முட்டைக்கோழி வளர்ப்பு, இன்னொரு புறம் வந்து கறிக்கோழி வளர்ப்பு. கறிக்கோழி வளர்க்க முடியல இன்னொன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். இது இல்லாமல் சில வந்து விழா காலங்கள் சொல்லுவீங்க இல்லை, இந்த கிறிஸ்மஸ் வருது புது வருஷம் வருது அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து முதல்லையே ஒரு பிளானிங் சொல்லுவாங்க நம்ம செஞ்சுக்கணும்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாலேயே வான்கோழி வளர்த்திங்கன்னா அதனுடைய அனுபவமே தனி சார். ஏன்னா வான்கோழி வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனது 7.5 கிலோ வரைக்கும் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பெட்டையாக இருந்தால் 4.5 கிலோ இருந்த அதே மாதிரி விழா காலத்தில் வான்கோழி விற்க போகும்போது பிராய்லராகட்டும் நாட்டுக்கோழியாகட்டும் 200 ரூபா தான் விற்கும்போது வான்கோழி கறி வந்து விழா காலங்களில் 300-400 ரூபாய்க்கு விட்டு விற்பதுங்க. 7.5 கிலோன்னு சொன்னேன், 400 ரூபா போட்டால் என்ன சார் ஆச்சு, 3000 ரூபா கிடைக்கிறது இருக்குங்க. ஒரு 10-15 கோழி இருந்தால் போதும் அதை வளர்த்துங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல பொண்ணுக்கு தங்கம் வாங்கினேன்னு சொன்னேன் என்னென்னா ஒரு 20-25 வான்கோழி விற்று அதுலேருந்து வரதில் ஒரு பவுன் கட்டிடலாம் அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வர எச்சத்தை எடுத்து நம்ம திரும்ப நம்ம நிலத்துக்கே போடும்போது நம்ம நிலமும் வந்து நல்லா இருக்கும். எல்லாருமே இந்த மஞ்சள் தங்கத்துக்கு மேலே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நான் பொதுவாக சொல்கிறது வந்து எங்கள் மாட்டிலேருந்து வர்ற சாணி வந்து பச்சை தங்கம்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை தங்கத்தில் வர அனுகூலத்தை யாராலையும் ஒப்பிட்டுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுடைய மண்ணின் வளம் வந்து அதிகமாக வளர்றதுக்கு வந்து மாடு வந்து மிக மிக முக்கியமாக இருக்குங்க. 40 கோழி வச்சுருந்தீங்கன்னா 1 டன் எரு வரும் சொன்னேன். இது அடுத்த கேள்வி கேட்கலாம்,
ஏன் சார் 40 கோடி வச்சிருக்கோம் ஒரு டன்னு கிடைக்குதுன்னு இருந்தேன். அப்போ மாடுன்னு எவ்வளோ சார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ சாணம் போடும். அப்படின்னு என்னாச்சு 365 நாளைக்கு இப்போ கணக்கு போட்டுட்டீங்க 7300 அதாவது சொல்ல போனால் 8 டன் சாணி கிடைக்குங்க. நினச்சி பாருங்கள் 8 டன் சாணியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல பதனிடம் செஞ்சீங்கன்னா அதனுடைய இப்போ ஒன்று சொல்லுவாங்க சாணியை வந்து வெறுமையே மக்க வச்சு குப்பையாக செஞ்சு அந்த நிலத்துக்கு போடுறது உண்டுங்க. ஆனால் சாணியில் இருந்து இன்னொன்று ஒன்று எதிர்பார்க்கலாம் சார். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து சார் கேஸ் கிடைக்கிறது இல்லை. 40 நாளைக்கு ஒருத்தரை கொடுக்குறேன், 50 நாளைக்கு ஒருத்தரை கொடுக்குறேங்க. ஆனால் ஒரு மாடு வீட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் சார். 2 கியூபிக் மீட்டர் உள்ள நம்ம வந்து இயற்கை வாயுன்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் பயோ கேஸ்ன்னு சொல்கிறாங்க. 2 மாட்டிலேருந்து வர சாணியை 2 கியூபிக் மீட்டரில் பயோகேஸ் பிளான்ட் போட்டுங்கன்னா அதில் வர வந்து பயோகேஸ் வந்து ஒரு வீட்டுக்கு சராசரி ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களா 26 கிலோ பயோகேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன தெரியல முதல்ல சாணியங்க குப்பையாக போட்டு 20 தயாரிக்கிறதுக்கு முன்னால் அதை வந்து பயோகேஸ் வழியாக சிலிண்டருக்கு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணி நம்ம வந்து நமக்கு வேண்டிய கேஸை வந்து வீட்டு உபயோகத்தை உற்பத்தி பண்ணிவிட்டு அதுலேருந்து வர கழிவு வருது இல்லைங்க அதை அப்படியே எடுத்து மண்புழு உரமாக தயாரிக்கலாங்க. ஸோ 8 டன்னை வந்து பயோகேஸ் பிளான்ட்டில் போட்டு கேஸை எடுத்துட்டு அந்த வரல திரும்பி அந்த கழிவு எடுத்து பண்ணிங்கன்னா சராசரியாக நீங்கள் 1 வருஷத்துக்கு 2 டன் மண்புழு உரம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இன்றைக்கி மண்புழு உரம் சுமாராக 1 கிலோ 5 ரூபாய்க்கு விற்றிங்கன்னாலும் உங்களுக்கு 2 டன்னுக்கு வந்து 10,000 ரூபா வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. செலவுகள் 2,000 ரூபா போச்சுனாலும் 8,000 ரூபா. இதை தான் சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்லிட்டு. மாட்டுக்கு வைக்கலை போடு, வைக்கல இந்த சாணி எடு, சாணியில் இந்த கேஸ் எடு, கேஸில் இந்த வரதை எடுத்து மண்புழு உரம் பண்ணு, அந்த மண்புழு உரத்தை எடுத்து திரும்பியும் நம்ம நிலத்துக்கே போடு. ஒரு சுழற்சி முறை மனுஷன்னால் வைக்கப்போல் சாப்பிட முடியாது, அதனால் எந்த மாதிரி சீரணம் பண்ண முடியாது, அதனால் எந்த விதமான தண்ணியும் கிடையாது. ஆனால் மாடானது வைக்கப்புள்ளையும் சாப்பிட்டு புண்ணாக்கியும் சாப்பிட்டு அருமையான பாலையும் கொடுத்துட்டு உடம்புல ஒட்டக்கூடிய புரதச்சத்தையும் கொடுத்தது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு அருமையான இயற்கை உரத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ 2 இப்போ நல்ல கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2 டன் நீங்கள் வந்து நீங்கள் மண்புழு உரத்தை விற்றீங்கன்னா அதில் வர வருமானத்தை எடுத்து மாட்டுக்கு தீவனத்தை வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய உற்பத்தியான செலவு வந்து மிக மிக குறையும். உற்பத்தி செலவு குறையுதுன்னா அடுத்த இதை நீங்கள் என்ன பண்ணணும், வருமானம் அதாவது லாபம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னு நம்ம வந்து மாடு ஆனது ஆடு பன்றியானது ஆடானது நல்ல அருமையான உணவுப் பொருட்களாக இறைச்சியோ முட்டையோ பாலும் முட்டை கொடுக்கறது இல்லாமல். ஸோ விழா காலத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், இதை பற்றி பேசணும், வான்கோழி வளர்க்கலாம்னு. இந்த வான்கோழியை வந்து முழு நேர தொழிலாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த வான்கோழியை வந்து விழா காலத்தில் மட்டும் பண்ணாமல் இப்போ சொல்கிறாங்கல்ல சுய தொழில் செய்வார்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்கிறாங்கல்ல அவங்களோட நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரஸ்வதி அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அந்த அம்மாட்ட வந்து சொல்லுங்கள் அம்மா நான் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு கோழி கொடுக்குறேன், இதை அழகாக நீங்கள் சமைச்சு ஒரு நம்ம பேர் பூரி பானிபூரியெல்லாம் சாப்பிட்றீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அந்த கறியாக சமைச்சு கொண்டு போனாங்க. இல்லை இப்போல்லாம் நிறைய கட்டடங்கள் வந்துருச்சு, அந்த மாதிரி வர இடத்துல வந்து இன்றைக்கி சரஸ்வதி அம்மா வர்றாங்க, இன்றைக்கி அவங்க வந்து வான்கோழி பிரியாணி கொண்டு வருவாங்க. அதை வந்துங்கன்னா ஆரம்பித்து என்னங்கன்னா இந்த நான் என்ன சொன்னேன் கிட்டத்தட்ட 7.5 கிலோ இருக்கிறத 400 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து 3,000 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அதை வந்து ஊட்டமேற்ற பொருள் அதாவது என்ன சொல்லுவாங்க என்னென்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லி அப்படி கொடுக்கும்போது அந்த வான்கோழி ஒரு வான்கோழி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதாவது எங்கே வேணும் எங்கே வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு அதை வந்து ஒரு வந்து இப்போலாம் கட்டடங்கள் நிறையா இருக்குது, இப்போல்லாம் சொல்கிறாங்க ஐடி பார்க்குறாங்க அந்த கட்டடத்தில் இருக்க அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வான்கோழி பிரியாணி வரும் என்ன ஒரு பிரியாணி 40 ரூபா தான் சொல்கிறாங்க என்னென்னா 5 பீஸ் போடுங்க 6 பீஸ் போடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் வருமானம் வருத்துக்கு வாய்ப்புகள். ஸோ வான்கோழி பிரியாணி செய்ய இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடு சேர்ந்து செஞ்சீங்கன்னா அதனுடைய உங்கள் வளர்ச்சியே வந்து அபிவிருதமாக இருக்கும், வருமானம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் அதிகமாக வருது மனத்தில் வந்து ஒரு தெம்பு அதிகமாக வரும் சார், அடுத்தது இது செய்யலாம் அது அடுத்தது பண்ண முடியுங்கல்ல. ஸோ ஒரு பொருளை வந்து வெறும் மக்காச்சலத்தை அப்படியே விற்கிறதுக்கு பதிலாக கோழி வழியாகவோ
இல்லாட்டி வன்கொழி வழியாக கொடுத்தீங்கன்னா அதனுடைய புரதச்சத்து வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஒட்டக்கூடிய தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து வான்கோழி நிலை. சில பேர் நினைப்பாங்க இது மட்டும் இல்லாமல் என்ன சார் கினிக்கோழி பற்றி எதாவது பார்த்துறீமா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக கினிக்கோழியும் வந்து போல வந்து காரணம் மட்டும் சொல்லுவாங்க அழகுக்காக வளர்க்குறது மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு பண்ணை அறை இருக்காரு, 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு, ஒரு அந்த இடத்த பார்த்து பாதுகாக்கணும்னு சொன்னீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நாயோ வேற எதோ போய் வச்சு பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கினிக்கோழி வளர்த்து அந்த பண்ணையை பூரா விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கினிக்கோழிக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது சார். புதிதாக ஒரு நபர் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா பயங்கரமான சத்தம் போடும். அதுலேருந்தே உங்களுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே யாராக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பண்ணைன்னு இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், தேள் வரலாம், பாம்பு வரலாம், ஏதாவது வரலாம். அதெல்லாம் வரும்போது என்னது நைட்டில் நம்ம ஆள் வந்து பம்ப் செட்டு போடுறோம் தண்ணி எடுக்க போகிறோங்கிற போது டார்ச் லைட்டை பிடிச்சி போகும்போது அந்த பாம்பு ஏதாவது போய் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிளிக்கோள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த விதமான பாம்பும் விஷப்பூச்சிகளும் வளர்த்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால் என்ன நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, நம்மளுடைய தோழன்மா இருக்கும். அதுவும் இல்லாமல் கினிக்கோழி வந்து அடையிறது மரத்து மேலே தான் நிற்கும். ஸோ நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது சுற்றுப்புறத்தில் வந்து யாராவது எப்போ உள்ளே வராங்க வெளியே போகிறாங்கள எந்த இடத்துல பாம்பு போகுதா வருதா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மனுஷனுக்கு இங்கிலீஷ் சொல்லுவாங்களே காஷன் பண்ணணும், ஓ ஒருத்தன் உள்ளே வந்துட்டு இருக்கான் பாரு, அதை உடனே நீங்கள் அதில் இருக்கு. ஸோ அதில் நண்பனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கினிக்கோழி வந்து நம்ம ஒரு நாய்க்குட்டி மாதிரி வளர்க்கணும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 கோழி 20 கோடி வளர்க்குனீங்கன்னா காலையில் வெளியே போகும்போது ஒரு 4 அரிசி குருணையை போட்டுக்கோங்க, உங்கள் காலடியில் வந்து நீக்கும். நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போதே எல்லா கிளிக்கோணியும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ சொன்னீங்கன்னா மந்திரியோ யாராக வராங்கன்னா வெளியில் நின்று எல்லாம் வரவேற்கிற மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போது அத்தனை கிளிக்கோணியும் வரிசையாக நின்று சத்தம் போட்டு ஆரவாரதுன்னு நம்ம கூப்பிடுவோம். இதில் இருக்க மகிழ்ச்சியே தனியான மகிழ்ச்சி இல்லை. இது வந்து யாரும் சொல்லித்தராமல் நம்மளுக்கானே வந்து அந்த நம்மளை வந்து அழைச்சிட்டு போய் நம்ம போயிட்டு திரும்பி உள்ள வீட்டுக்குள்ளே போய் திரும்பி ஒரு கைப்படி எடுத்து நெல் இதை போட்டேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி அதனோட இடத்துக்கு போயிடும். வெளியே போகணும் திரும்ப முடியாது. அதுலேருந்து ஒரு வர இன்பம் வந்து நம்ம இருக்கேன். இப்போ எங்கே பார்த்தாலும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க. இதோட பறவைகளோடைய பழகும் போதோ இல்லை நாய்களோட பழகும் போதோ ஆடு மாடுகளை பழகும் போது உங்களுடைய தன்மை வந்து ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குமோ எந்த விதமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அது அந்தளவுக்கு நண்பனாக இருந்தது. ஸோ இந்த கினிக்கோழியும் அதே மாதிரி தாங்க. முட்டைகளும் அதை வந்து அதனுடைய வச்சே வளர்த்து முட்டை எடுத்து பொறிச்சு நம்ம வளர்க்கலாம். அப்படி இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா இன்குபேட்டர்லையும் வச்சு நம்ம அதிலேருந்து முட்டை குஞ்சு பொறிச்சு எடுத்து வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இது வந்து ஒரு உபத்தொழிலாக தான் செய்ய முடியும். முதல்ல சொன்ன மாதிரி பிராய்லர் கோழி வளர்ப்போம், அதாவது இறைச்சி கோழி வளர்க்கும் மாதிரியோ அல்லது முட்டை கோழி வளர்ச்சி மாதிரியோ நம்ம முழு நேரமாக பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நண்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இது வந்து இது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, இடவசதி ஏற்ப எத்தனை மாடு வச்சுக்கணும் எத்தனை இடம் வச்சுக்கணும்னு தெரியாமல் 5 மாடு வைக்கிற இடத்துல 10 மாடு வச்சுருப்பாங்க, 10 மாடு வைக்கிற இடத்துல 3 மாடு வச்சுட்ருப்பாங்க. ஆனால் நம்ம விவசாய நிலத்துலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு பொருள் கிடைக்குது அந்த பொருளை எப்படி மாடின் வழியாக அனுப்பி அதை வந்து மிக உயர்ந்த பாலோ இறைச்சியாலோ பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்கும். இதை தான் இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஐயா என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் தான் இருக்குது எத்தனை மாடு வச்சுக்கலாம், இல்லை என்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. முதல் கேள்வி முதல்ல நம்ம கேட்குறது வந்து உங்களுக்கு வந்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு பசங்க கொடுக்க முடியுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. 1 ஏக்கரில் தண்ணி பாய்ச்சி நீங்கள் புல் வளர்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மகசூலை வந்து நீங்கள் வந்து 5 மாடு 3 கன்றுகளை வளர்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு பசும்புல் வந்து இன்றி அமையாதது. இது முக்கியமாக சொல்லணுங்கன்னா மாடுலேருந்து பால் வரணுங்கன்னா கன்று போடணும், கன்று போடணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து சினையாகணும், சினையாகணும்னு சொன்னால் அது முக்கியமான அது வந்து வைட்டமின் ஏ. இந்த வைட்டமின் ஏங்கிறது எந்த இதில் தன்மை இருக்குது பசும்புல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு விவசாயிக்கு பசும்புல் உற்பத்தி பண்ணி மாட்டுக்கு கொடுத்தால் தான் அதனுடைய இன உறுதி நன்றாக இருக்கும். கால்நடை பராமரிப்பு துறையை வெறும் 4 பெரும் தூண்களாக பிரிச்சிடறாங்க. முதல் தூண் வந்து இனவிருத்திங்க, ஆங்கிலத்தில் ப்ரீடிங் சொல்லுவாங்க. அந்த ப்ரீடிங் நல்லா இருந்தால் இனவிருத்தி நல்லா இருந்தால்தான் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும். அந்த வளர்ச்சி குன்றிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா வருமானம் வந்து கம்மியாகிடுது.
அந்த இனவருத்தி நல்லா இருக்கணும்னு சொன்னால் தீவனம் கொடுக்கணும். அதான் சொன்னேன், ஒரு ஏக்கரில் தண்ணி பாய்ச்சி புல் வளர்த்தீங்கன்னா அஞ்சு பசுமாடு மூன்று கன்றும் வச்சுக்கலாம் சொல்லிட்டு. பசுமாடு சொல்கிறீங்க, ஆடு எவ்வளோ வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி எழுதும். அப்படி எழுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச 40 ஆடுகளையும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்போ அதுலேருந்து வர பசும்புல்லை வச்சு ஆடோ மாடோ வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, நானும் மாடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் எல்லாம் சொல்லுவேன், ஆனால் நிலத்து எவ்வளோ இருக்குது அதில் வர மகசூல் எவ்வளோ இருக்குது 12 மாதத்துக்கு அது வேண்டிய கோழி பொருள் தர முடியுதாங்க தெரியாமல் வளர்த்துருந்தாங்க. இப்போ அப்படி அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களிடம் எவ்வளோ நிலம் இருக்கிறது, உங்களிடம் எவ்வளோ தண்ணி கிடைக்கும், அந்த தண்ணியிலேருந்து எவ்வளோ தண்ணி பாய்ச்ச முடியும், எவ்வளோ 12 மாதத்துக்கு எவ்வளோவுக்கு உங்களால் பசங்கள் உற்பத்தி செய்ய முடியும் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் உங்களால் வந்து அதான் எல்லாமே கணக்குங்க. இந்த கணக்கு கரெக்டாக இருக்கும்போது தான் 4 தூண்கள் சொன்னேன்னு, ஒன்று வந்து இனவிருத்தி, 2வது வந்து தீவனம், அதாவது மாடு எந்த அளவுக்கு தீவனம் சாப்பிடுங்கிறது. இதை வந்து பல பெரும் புறமாக பிறகு பார்க்கலாம். தீவனத்தை பற்றி பார்க்கணுன்னு அதுக்கு வந்து தனி ஒரு இதை பார்க்க வேண்டியது. 3வது வந்து என்ன சொல்கிறாங்க, விவசாயத்தில் என்ன சொல்கிறீங்க, களை எடுத்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால்நடைகளையும் களை எடுத்தல் இருக்குங்க. பண்ணைக்கு உதவாத, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கொடுக்காத மாடுகளை வச்சுட்டு இருக்கிற இது கிடையாது. அதை வந்து எடுத்தணும். அதை தான் ஆங்கிலத்தில் வந்து ப்ரீடிங் சொல்லுவாங்க. முதல்ல ப்ரீடிங், 2வது வந்து ஃபீடிங், 3வது வந்து ரீடிங், அப்புறம் 4வது தூண் என்னங்க, அன்றாட தொழில் சுத்தமாக செய்யணுங்க. அதை தான் ஆங்கிலத்தில் ஹீடிங் சொல்லுவாங்க, HEEDING. இதுதான் 4 பெரும் தூண்கள் சார். இந்த ஹீடிங் இருந்ததுன்னா அன்றாட தொழில் செஞ்சீங்கன்னா, அதாவது மாடு கழுவுறதுலேருந்து தொழுவும் சுத்தம் பண்ணுறதுலேருந்து மாதத்தில் ஒரு முறை எந்த இடத்துக்கு எப்போல்லாம் தடுப்பூசி போடணும் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தான் இது நானும் சிறப்பனே செய்து வந்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை வந்து மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன.